வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கமைப்பு. நாட்டில் இரத்த ஆறு ஓடியதற்கு காரணம் சரத் வீரசேகரவை போன்ற அடிமுட்டார்களே. இனவாதத்துக்கு கஜேந்திரன் பதிலடி. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான உள்ளூராட்சி சபை தலைவர்களை இடைநிறுத்த புதிய சட்டம். தபால் மூலம் வாக்களிக்க 676,000 பேர் தகுதி. மத்திய வர்க்கத்தினரை பாதுகாக்கும் அரசாங்கம் நாட்டுக்கு தேவை, சஜித் தெரிவிப்பு. இலங்கைக்கான முதற்கட்ட நிவாரணம் வழங்க சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். இராணுவ பலத்துடன் ரணிலின் புது வியூகம், சிரேஷ்ட விரிவுரையாளர் பகிரங்க குற்றச்சாட்டு. ஜால் விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி ரணில் சுதந்திர நிகழ்வுகளில் பங்கேற்பு. மீண்டும் திறக்கப்படும் காசியப்பனின் குளிர் அரண்மனை. அரச ஊழியர்களின் வரி செலுத்துவதற்கு தயார், ரணிலிடம் கேள்விகளை முன்வைத்த ஹஸ்ஸடி சில்வா. சுதந்திர நாள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. போலீஸ் அதிகாரம் உண்டா இல்லையா, குத்துக்கரணம் அடிக்கும் ரணில், சுமந்திரன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியில் நலிவுற்ற மக்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பொதுசன நூலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. உலர் உணவுப் பொதிகளை இந்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வழங்கி வைத்தார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதாலேயே சிங்களவர்களுக்கு எதிராக பேசுபவர்களும் இலங்கையில் பாதுகாக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிக்க, செல்வராஜா கஜேந்திரன் இது சிங்கள பௌத்த நாடல்ல என்று அவர் பதிலடி வழங்கியுள்ளார். இது தொடர்பில் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி கருத்து தெரிவித்த சரத் வீரசேகர இவ்வாறு தெரிவித்தார். இது சிங்கள பௌத்த நாடல்ல என்று கஜேந்திரன் கூறுகின்றார். இவர்கள் குருந்தூர் மலையில் உள்ள விகாரைக்கு சென்று மலருன்றையேனும் வைத்து வழிபடுவதற்கு பிக்குகளுக்கு இடம் அளிப்பதில்லை. எனினும் அவர்கள் இங்கு பாதுகாப்பாகவே உள்ளனர். இது சிங்கள பௌத்த நாடு என்பதனாலேயே இவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிவிட்டு இங்கே வந்துவிட்டு பாதுகாப்பாக இருப்பதும் இது சிங்கள நாடு என்பதனாலேயே, இதனை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரன், இவரை போன்ற இனவாதிகள் தான் இந்த தீவில் இரத்த ஆறு ஓடியது. இந்த நாடு 30 வருடங்களாக பிரிந்திருந்தது. இப்படியானவர்களை ஒதுக்கிவிட்டு முப்போக்கான நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்கள். இவ்வாறான முழு இனவாதிகளை வைத்துக் கொண்டு நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. இவர் போன்றவர்களாலேயே கோட்டபய ராஜபக்சபை மக்கள் விரட்டியடிக்கும் நிலை ஏற்பட்டது. இவர் போன்ற அடிமுட்டாள்களின் கதைகளை எவரும் கேட்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களின் பதவிகளை இடைநிறுத்துவதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகளை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் என உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக பக்கும்புர தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் இளஞ்ச குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அது நிரூபிக்கப்படும் வரை மேஜர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை தலைவர்கள் பதவியில் இருக்க அனுமதிக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க 676,873 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதில் குருநாகல் மாவட்டத்தில் அதிகளவாக 75,579 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறைந்தளவான தபால் மூல வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை 3,187 என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பித்த 40,000 மேற்பட்ட அரச ஊழியர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 22, 23 மற்றும் 24 தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கு அனுப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள முதல் நிவாரண பொதியை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதென சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. நிதி நெருக்கடியின் பிடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உத்தரவாதத்துக்கமைய இலங்கைக்கு நிதி உத்தரவாதம் வழங்குவதாக பாரிஸ் கிளப் அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பை சர்வதேச நாணய நிதியம் வரவேற்றுள்ளது. நிதி நெருக்கடியிலிருந்து இலங்கை மீள உதவுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதி நிவாரணம் பெறுவதற்கு தேவையான நிதி உத்தரவாதங்களை பெறுவதற்கு இலங்கை தனது இருதரப்பு கடன் வழங்குநர்களிடம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது.
உரிய நோக்கத்துக்கான தேவையாக போதுமான நிதி சான்றிதழ்களை பெறுதல் உள்ளிட்ட ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தவுடன் இலங்கைக்கு அனுப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள முதல் நிவாரணப் பொதியை உடனடியாக வழங்க இணக்கம் கிடைத்துள்ளது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இராணுவத்தின் உயர் பலனை பயன்படுத்திதான் தனது ஆட்சியை முன்னெடுத்து செல்கிறார் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயக முறையில் தேர்தல் ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அல்ல. அவர் இராணுவத்தின் உயர் பலனை பயன்படுத்தித்தான் தனது ஆட்சியை முன்னெடுத்து செல்வதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. நாட்டில் இடம்பெறும் மக்கள் போராட்டங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இராணுவத்தை பயன்படுத்தியே அடக்குகின்றார். இவ்வாறுதான் காலங்காலமாக மது ஆட்சியாளர்கள் அவர்களின் சுயநலனுக்காக இவ்வாறானதொரு பாரிய இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வைத்துள்ளனர். உள்நாட்டு யுத்தம் முடிந்து 13 வருடங்களாகிவிட்டது. பொதுவாக யுத்தம் முடிந்த பின்னர் நாடு படிப்படியாக இராணுவத்தை குறைக்க வேண்டும். ஆனால் யுத்தத்துக்கு பின் ஆட்சிக்கு வந்த ராஜபக்சே அரசாங்கம் தங்களின் சுயநலனுக்காக இராணுவத்தை இன்னும் பெரிதாக்கி பாரிய நிதிகளை அதற்கு ஒதுக்கிய கொள்கைகள்தான் இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட தரப்புகளுடனான சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. நாளை சனிக்கிழமை யாழ்ப்பாண கலாச்சார நிலைய கையேற்பு, வடக்கின் 5 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊதி பங்கேற்புடனான சுதந்திர தின நிகழ்வு, இசை நிகழ்ச்சி என்பனவற்றிலும் ஜனாதிபதி கலந்து கொள்வார். ஜனாதிபதி கலந்து கொள்ளும் குறித்த நிகழ்வுகளின் ஒழுங்கமைப்புகள் தொடர்பிலான முன்னேற்பாடு கலந்துரையாடல் நேற்று கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அதாவது இந்த 75வது சுதந்திர தினத்தை இட்டு ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். இங்கு வந்து முதல் நாள் அன்றைக்கு இந்த யாழ் மாவட்டத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், மக்களுடைய முக்கிய பிரமுகர்கள், துறை சார்ந்த பிரமுகர்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும், அதாவது யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாக அவர்களுடைய துறை சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை பெற்று அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றார். 2வது நாளாக காலையில் கலாச்சார மண்டபம், இந்த மாவட்டத்துக்குரிய கலாச்சார மண்டபத்தை அங்கு ஒரு கலாச்சார நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கின்றது. அதிலேயும் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து கடல்தொழில் அமைச்சர் வந்திருக்கின்றார். அவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அடுத்தது மாலையில் வந்து ஒரு ஊர்தி, 5 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஊர்தி, ஒரு ஊர்வலம் ஒன்று நடக்க இருக்கின்றது. அதன் பிறகு முத்தவழியில் வேறு பல கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. இதுகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு தான் நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அந்த வகையில் அதை அந்த அவர்களோட கலந்துரையாடி அதனுடைய முன்னேற்றங்கள் தொடர்பாக அறிவதற்காகத்தான் நான் அவர்களை அழைத்திருந்தேன். அந்த வகையில் அவர்களோடு கலந்துரையாடி ஒரு திருப்தியான நிலையில் நான் அதை முடித்து கொண்டேன். இந்திய இராஜாங்க அமைச்சர், கடல் தொழில் கால்நடையோடு சம்பந்தப்பட்ட இராஜாங்க அமைச்சர், மத்திய அரசாங்கத்தினுடைய அவருடைய பிரதானம் வந்து இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த், உங்களுக்கு அவரை தெரியுமென்று நினைக்கிறேன். அவரை சந்திக்கிறது தான் அவருடைய பிரதான நிகழ்ச்சி. அதே நேரத்தில் அவர் இங்கே நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். அந்த முயற்சி அதான் நோக்கம் அதான் நோக்கம். இது அது அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள் தானே, அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள்ன்ற வகையில் அதுமாதிரி இந்தியாவிலையும் வந்த நிகழ்வுகள் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து இங்கேருந்து அத்துமீறிப்போ அல்லது வேறு இதில் ஈடுபட்டு அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளை அவர் திருப்பி தரமாட்டினார்.
அதான் நான் இப்போ இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் 75வது உங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கு கூட அந்த காணி விடுவிப்பில் கூட சொல்லியிருந்தேன். நான் இலங்கை மக்கள் பொதுவாக ஒரு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கல நல்ல நாள் பார்க்கின்றவ. அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் 75வது சுதந்திர தினத்தை ஒரு நல்ல நாளாக முன்னெடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நேற்றைக்கு கூட பல எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலையும் அவர் தான் முன்வைத்திருக்கின்ற நாட்டு மக்களுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கிடையிலான பிரச்சனை மாத்திரமல்ல, குறிப்பாக விசேடமாக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு தான் நிச்சயம் தீர்வு காண்பேன் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நேற்று அவருடைய பேச்சு அங்கே பயன்மூன்றாவது திருத்த சட்டத்தை பற்றியும் அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது வழியால் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே மீறித்தான் அவர் அதில் உறுதியாக நிற்கிறார். ஆனபடினால் தமிழ் மக்கள், தமிழ் சமூகம் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆட்சியில் இருக்கிறதுன்றதுக்காண்டி நான் இதை சொல்ல இல்லை, அதுதான் சரியானது. இதைத்தான் நான் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நான் சொல்லி வந்த விடயம். யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தனது கொள்கை விளக்க உரை முடிந்த பின்னர் இடம்பெற்ற தேநீர் விருந்து உபசாரத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், கோவிந்தன் கருணாகரம் ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர நாள் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் தனது யாழ்ப்பாண பயணத்தின் போது புத்திஜீவிகள் குழுவுடன் சந்திப்பு நடத்தவுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரம் உள்ளவாறு இருக்கும், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். இதனை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சமஸ்டி முறைமையிலான அதிகார பகிர்வு தொடர்பில் பிரச்சாரங்களை முன்னெடுத்த ரணில் விக்ரமசிங்கே தற்போது ஜனாதிபதியானவுடன் குத்துக்கர்ணம் அடைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடன உரையில் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் முக்கியமாக எதனையும் குறிப்பிடவில்லை, ஒரு சில விடயங்களை மாத்திரம் தொட்டு சென்றுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தானும் ஒன்றாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானதாகவும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சித்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முறைமையை அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. இராணுவத்துடன் இடம்பெறும் காணி விடுவிப்பு தொடர்பான விடயங்களை ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 1985 வரைபடத்துக்கு அமைய காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதை வரவேற்கின்றோம். தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பாரதூரமாக கருதப்படும் காணாமல் போனோர் விவகாரத்தை ஜனாதிபதி ஒரு வரிகளில் சொல்லி முடித்துள்ளார். 2011 ஸ்தாபிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவில் 3000க்கும் அதிகமானோர் இராணுவத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இராணுவத்தினரிடம் சரமடைந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் ஆணைக்குழுக்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள போதும் எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதிகார பகிர்வு தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பேச்சுவார்த்தைகளின் போது பிரதானமாக குறிப்பிடப்பட்ட 5 விடயங்களை ஜனாதிபதி தொட்டு சென்றுள்ளார். போலீஸ் அதிகாரத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை, உள்ளவாறே இருக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனை அவர் மேலும் தெளிவுபடுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். அது கூடிய அர்த்தமுள்ள சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வே சிறந்த தீர்வாக அமையும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2005 தேர்தல் காலத்தில் சமஸ்டி முறைமையிலான அதிகார பகிர்வு தொடர்பில் பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். ஆனால் தற்போது குட்டிக்கரணம் அடிப்பதைப் போல் ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்று குறிப்பிடுகின்றார். நாட்டை பிளவுபடுத்துமாறு தாங்கள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. சமஸ்டி முறையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை கோருகின்றோம். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் ஜனாதிபதியின் கூற்று அமையவில்லை. ஆகவே அவரது கொள்கை பிரகடன உரையை நிராகரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சிகிரியாவில் காசியப்ப மன்னன் வாழ்ந்த குளிர் மாளிகை மார்ச் மாதம் முதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக திறக்கப்படும் என மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் காமினி ரணசிங்கே தெரிவித்துள்ளார். வறட்சியான காலங்களில் இந்த குளிர் அரண்மனையை காசியப்ப மன்னன் பயன்படுத்தியதாக வரலாறு தெரிவிக்கின்றது. அரண்மனையை சுற்றியுள்ள வடிகால் காரணமாக அதை அணுக முடியாதுள்ளதுடன் கால்வாயின் குறுக்கே பாலம் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிர் மாளிகையை பார்வையிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் மத்திய பகுதியில் கண்டி நகருக்கு 72 கிலோமீட்டர் வடகிழக்கே மாத்தளை மாவட்டத்தில் சிகிரிய குன்று அமைந்துள்ளது. கிபி 5 நூற்றாண்டில் காசியப்பன் எனும் மன்னன் இக்குன்றின் மீது மிகப்பெரிய அரண்மனையை கட்டி இதனை தன் தலைநகராக கொண்டான். இலங்கையில் 100,000 பெறுகின்றவர்கள் முதல் 30,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுகின்ற அனைவருக்கும் ஒரே அளவில் வரி அறவிடப்படுவது நியாயமற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலையான அபிவிருத்திக்கு மக்கள் ஆணை அவசியமாகும். எனவே தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார மீட்சி என்பது மந்தமாகவே காணப்படும். உழைக்கும் போதே செலுத்தும் வரியை நீக்கினால் நாடு 100 பில்லியன் ரூபாவை இழக்கும் என ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் வரி செலுத்துவதற்கு தயாராகவே உள்ளனர். அதற்காக 36% வரியை அறவிடுவது நியாயமற்றது. உதாரணமாக மாதாந்தம் சுமார் 30,00,000 வருமானம் பெறும் ஒருவருக்கு 36% வரி என்பது நியாயமானதாகும். ஆனால் 100,000 பெறுபவர் முதல் 30,00,000 பெறுபவர் வரை அனைவருக்கும் ஒரே அளவில் வரி அறவிடப்படுவது நியாயமற்றது. கடன் மறுசீரமைப்புகளின் போது கடன் வழங்குநர்களின் ஒரு தரப்பு இணக்கம் தெரிவிக்காவிட்டாலும் சர்வதேச நாணய நிதியத்தினால் கடனுதவியை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இன்று உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்தல்கள் திட்டமிட்டபடி நடத்துவதற்குரிய சாத்தியப்பாடுகள் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.